ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியம் நானும். இன்றைக்கி அதியம் நானமில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அன்னூர்லேருந்து எடுத்த விளாகு. இது எடுத்து ஒரு 25 நாளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 30 days கிட்டவே இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ், அதுவும் பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு எண்ணெய் காய்ச்சிட்ருக்கோம் தளர்மதியனுக்கும் நிலனுக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 2 liters. அதை வந்து காய்ச்சி இது போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் விட்டு எடுக்கணும். இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சிலர் வந்து குழந்தைங்க வந்து பிரைட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படியெல்லாம் கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்ட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து ஜீன் பொறுத்து தான் வரும். ஏன்னா அதியாகட்டும் நிலனாகட்டும் குழந்தை பிறந்தப்ப விட நல்லா கருப்பாகி ஒரு 3 months கழிச்சு தான் வந்து நல்லா பிரைட்டாக ஆரம்பித்தாங்க. ஸோ குழந்தை வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படிலாம் நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. நம்ம குழந்தை எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் எது சொன்னாலும் நம்ம கண்டுக்காமல், ஏன்னா அதையும் சரி நளினியும் சரி ஒரு சிலர் வந்து கருப்பாக இருக்கான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அது கிடையாது, அவங்க போக போக கொஞ்சம் பிரைட் ஆகிட்டு போயிடுவாங்க. குழந்தை பிறந்து ஒரு 3 months வரைக்கும் டார்க் ஆகி அப்புறம்தான் இதாவாங்க. இப்போ வந்து நாங்கள் ஏன் இவ்வளோ பெரிய குக்கரில் வச்சுருக்கோம்னா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போடுறப்ப நல்லா பொங்கி வந்துடும். அதனால் இது வந்து மிதமான சூடாக பன்னீர் ரோஸ் வந்து நாங்க பூ கடையில சொல்லி இந்த மாதிரி உதிரியா வாங்கி வச்சுக்கிட்டோம். அதுவும் 2 liters எண்ணெய்க்கு, தேங்காய் எண்ணெய்க்கு வந்து 1 kilo பூ வந்து போடணும். அதுவும் மிக்சியில வந்து அரைச்சு அதுக்கப்புறமா போட்டாதான் இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். ஸோ அதனால் மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு போட்டு அமுக்கி அமுக்கி போட்டு அரைச்சிக்கிட்டோம். அரைச்சி இதை வந்து கடைசியாக எண்ணெய் காஞ்சி அது வந்து நான் சொல்கிறேன், வீடியோலேயே சொல்கிறேன், அதுக்குள்ளே வந்து போடணும். பட் நல்லா பொங்கி வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதை நம்ம. அட்டே பயமா இருக்குது. வெளியில வராது. அடுப்புக்கு அடுப்பும் கெட்டு ஃபுல்லா எண்ணெயில சிந்திருப்போங்க. அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிட்டு ஒரு 20 minutes போலயே விட்டுறணும். அது நல்லா மொறு மொறுன்னு காஃபி பவுடர் மாதிரி வரும். இது அடுத்த நாள் காலையில். ஸோ நிலனும் நேரத்தில் எந்திரிச்சிட்டான். நைட்டு ஒரு அளவுக்கு தூங்கினாங்காட்டி நானும் எந்திரிச்சு வந்துட்டேன். அப்புறம் அதுக்கு வந்து ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்டோம். அப்புறம் தளருக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகி வந்து வச்சிருந்தான். சரின்ட்டு அதை அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து நான் அரைச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். அதுவும் அவனில் ஃபஸ்ட்டு தயிர் வந்து 1 cup, ஏன்னா இதில் வந்து 9 pieces இருக்குது, 8 to 9 pieces, அதுவும் பெரிய பெரிய சைஸாக இருக்குது. அதுக்கு 1 cup அளவு தயிர், அப்புறம் 4 spoons அளவு மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி, அப்புறம் தனியா பவுடர் வந்து 3 to 4 spoons ஆட் பண்ணியிருக்கேன், 2 spoons க்யூமின் பவுடர் சீரக பொடி, அப்புறம் இது வந்து பிரியாணிக்கு அரைச்சி வச்ச மசாலா, இது வந்து இது வந்து கரம் மசாலா, அது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஸ்மெல் வந்து தூக்கலாக இருக்கும். ஸோ 1.5 spoons கிட்ட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு,
தேவைங்கிற அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா லெமன் புழிஞ்சிக்கலாம், ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கலாம். கடைசியாக இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம செய்யறப்ப இல்லைன்னா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் புழிஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். எத்தனை டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுவோம்? 180 பார்த்தாச்சு. இனிஷியல் 180 ரீஹீட் பண்ணுங்க. ரீஹீட் பண்ணி பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் மிஸ் 180 ரோட்டிசரியில 180 வெச்சோம். ரெண்டு மணி 5 நிமிஷம் ஆயில் லேசா பண்ணிடுவோம். ஆமா கடைசில ஸ்பிரிட் சுற்ற விட்டு அப்படியே வெச்சு நடி பிடிக்காதல்லங்க ஷார்லதா இது வந்து நம்மளுக்கு எண்ணெய் காய்ச்சினா அடுத்த நாள் நைட்டு அப்படியே ஆறுறதுக்கு விட்டுறணும். அது வந்து நல்லா பொறிஞ்சு காஃபி பவுடர் மாதிரி வரணும், அது வரைக்கும் விட்டுறணும். அப்புறம் மித்ததை வந்து துணியில் போட்டு வச்சுருந்தோம், அதையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஊற்றி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடு நல்லா குக் ஆகிட்டு இருந்தது தந்தூரி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவினாஷியில் வந்து எஸ் கிட்டி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, பேபி ஃபோட்டோஷூட்டுக்காக போயிருந்தோம். அவங்க வந்து ஒரு வீட்டவே ஸ்டுடியோவாக மாற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஏன்னா ரூமும் கொடுத்துட்டாங்க, மாஸ்டர் பெட்ரூம் போல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருந்தது. ஃபோட்டோஷூட் இல்லாமல் காஸ்டிங் இம்ப்ரெஷன் மெசினார் ஓகே பிரஸ்மல் ஜுவல்லரி மினிச்சர் ஜுவல்லரி எல்லாமே பண்ணுறீங்க? ஆ ஓகே சரி. எவ்வளோ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலி 7 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். ஓ சரி. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெட்டிங் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓ சரி. ஓ சூப்பர். ஆ சரிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த ஹேண்ட் இம்ப்ரெஷன் இது இந்த மாதிரி மினிச்சர் ஜுவல்லரியா சில்வர்ல கோல்டுல நல்லா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. உங்க நேம்? ஸ்வஸ்திகா. ஸ்வஸ்திகா. செப்பரேட்டா ரூமும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போது நிலனுக்கு வந்து 10 days நினைக்கிறேன், 10th day தான். 10th day போயிருந்தோம் ஃபோட்டோஷூட்டுக்கு. அதிரனுக்கு வந்து அப்போ அந்தளவுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல. ஸோ அவனுக்கு வந்து 6th-7th month தான் ஃபோட்டோஷூட் பண்ணோம். அதுவும் நானாக பிளான் பண்ணி எந்த மாதிரி தீம் எல்லாம் செட் பண்ணலான்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணி யோசிச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். இவனுக்கு நிலனுக்கு வந்து அப்போ நேம் கூட வைக்கல, ஆனால் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் நிலன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து 3 themes கேட்டிருந்தேன். ஸோ அந்த தீமு ஃபேமிலி ஃபோட்டோஷூட்டு ப்ளஸ் இன்னொரு தீமும் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சாஃப்ட் காப்பி வாங்கிட்டோம். முடிச்ச வரைக்கும் எடுக்க முடிஞ்சிச்சு, ஏன்னா ஒரு ஹாஃப் செஷன் தான் எடுத்தோம். ஸோ 2 themes தான் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சாஃப்ட் காப்பி பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைக் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா எனக்கு கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த பேபி எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் என்ன அப்படிலாம் இருந்தது. எப்போ போல் லைக் நான் நார்மலாக ஹேண்டில் பண்ணேன். லைக் அவுட்புட் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் வந்து இன்சைட்
தமிழ்நாடு மட்டும்தான் ஷூட் பண்ணுறீங்க? இல்லை இல்லை, லைக் ஏற்கனவே லைக் டெல்லி கர்நாடகா இங்கே எல்லாமே போயிருக்கோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே பண்ணுவோம். இப்போ பேபி ஷூட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கேஸ்டிங் அண்ட் இம்ப்ரெஷன், பேபியோட ஹேண்ட் இம்ப்ரெஷன் இதெல்லாம் எடுக்கிறது, அண்ட் அந்த இம்ப்ரெஷனையும் மினிமைஸ் பண்ணி ஒரு மினியேச்சர் ஜுவல்லரியாக பண்ணுறது, அண்ட் ரெசின் ஆர்ட் லைக் அந்த தொப்புள் கொடி அண்ட் ஹேர்ஸ் நெயில்ஸ் இதையெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற மாதிரி ரெசின் ஆர்ட் பிரஸ் மில்க் ஜுவல்லரி இதெல்லாமே பண்ணிட்டுருக்கோம். இப்போ புதுசாக ட்ரெஸ்ஸும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி லான்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் இருக்கும். ஸோ சரி ஓகே, நான் கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பிக்சர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது வந்து சாஃப்ட் காப்பியில் கொடுத்தது, அப்புறம் நிலனுக்கும் அதுக்கப்புறம் தான் பேர் வச்சோம். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ வச்சு நான் கொஞ்சம் டெக்கரேஷனும் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.